அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா செம்பாட்டூர் வருவாய் கிராமம் ராஜகுலத்தூர் இந்த பக்கத்தில் தான் வந்து கல்குவாரி வந்து புதுசாக வந்து ஒரு 20 ஏக்கர் விவசாயம் பாதிப்பு ஏற்பட போகிறது. அந்த பகுதியில் வந்து ஒரு கல்குவாரி இயங்கிறதுக்கு அனுமதி கேட்டு பெரிய அளவுக்கு தனியார் முயற்சி பண்ணுறாங்க. 250 மீட்டரில் வந்து ஜான் சவேரியர் அப்படிங்கிறவரோட வீடு இருக்குது. அந்த நபர் தான் வந்து அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு 10 வீடு இருக்குது. அவர் தான் வந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் போன்றவர்கள்ட்ட மனு கொடுத்து அந்த உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான முயற்சி செய்து கொண்டு வருகிறார் ஜான் சவேரியர் என்பவர். அதேபோல் மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் மூலமாக உரிமம் வாங்க முயற்சிக்கும் போது ஜான் சவேரியர் மூலம் மனு கொடுக்கப்பட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து என்ன நடக்க போகுது, அதாவது கல்குவாரி அருகிலே வந்து சர்ச் இயேசு கோவில் இருக்குங்க. 5 கோடி ரூபா மதிப்பில் வந்து இயேசு கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்து கோவிலாக இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்காது. கிறிஸ்டின் கோவிலுங்கிறதுனால நிச்சயமாக அது வந்து நடவடிக்கை எடுத்து அது உரிமையத்தை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கோயில் இந்து கோயிலாக கிறிஸ்டின் கோயிலாக முஸ்லீம் கோயிலான்னு சொல்லி திமுக வந்து அப்படி பாகுபாடு பார்க்குறதுனால நிச்சயமாக அது இயேசு கோயில் 5 கோடி ரூபா மதிப்பில் கட்டப்பட்ட கோவிலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உரிமத்தை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 340 மீட்டரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்குங்க. ராஜகுலத்தூரில் மொத்தம் 130 வீடுகள் இருக்குது. பக்கத்தில் வளச்சேரிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் 50 வீடுகள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கல்குவாரிகளுக்குன்னு விதிமுறைகள்லாம் கிடையாது. டோக்கராயிரம் என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அரசு இடங்களை வந்து டெண்டர் கொடுக்கறது அது மாதிரிலாம். அதாவது கல்குவாரி உரிமையாளர்கள் டெண்டர் எடுக்கிறவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறதோ இல்லையோ, இவர்களுக்கு வருமானம் இவர் சார்ந்தவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிற லெவலில் போயிடுறாங்க. எல்லா பகுதியிலும் அப்படி இல்லைங்க. நியாயமாக கல்குவாரி நடத்தி நியாயமாக வந்து தொழில் நடத்துகிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். நம்ம எல்லாத்தையும் குறைச்ச மதிப்பிடல. அதே போல் கல்குவாரி வைத்திருக்கிற உரிமையாளர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருக்கிறார்கள், நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள். 10 ரூபா சம்பாதிக்கிறோமா 2 ரூபா செய்கிறோமா அப்படிங்கிற லெவல்லையும் இருக்காங்க. ஆனால் ஒரு கல்குவாரிங்கிறது வந்து இயற்கை வளங்கள் எடுக்கப்பட்டால் தான் அது வீடு கட்டுறது மற்ற எல்லா கட்டுமான பணிகளுக்கு அது தேவைப்படுகிறது என்றாலும் கூட பக்கத்தில் வீடுகள் இருக்குது, அதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் தளர்த்தி விட்டு வேறு பகுதியில் பிடிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பக்கத்தில் ஒரு கல்குவாரி இருந்து ஒரு சகோதரி வந்து இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து முறையாக அரசு அனுமதி பெறாமல் நடந்தது. அதுபோல் இந்த ராஜகுலத்தூர் என்ற கிராமத்தில், செம்பாட்டூர் வருவாய் கிராமத்தில், ராஜகுலத்தூர் என்ற உரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிற மாதிரி. செம்பாட்டூர் வருவாய் கிராமத்தில் ராஜகுலத்தூர் அப்படிங்கிற இடத்துல கல்குவாரி வந்து அந்த உரிமம் கேட்டு தனியார் நிறுவனங்கள் களத்தில் இறங்கியிருக்கு. ஆனாலும் கூட கல்குவாரி வைத்திருக்கிற பல உரிமையாளர்கள் கொஞ்சம் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல கல்குவாரி உரிமையாளர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு 100 மீட்டர் இதுக்குள்ளே வீடோ பள்ளிக்கூடமோ கோவிலோ பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமோ இருந்துச்சுன்னா அதில் போய் இவங்க வந்து எடுத்து அந்த கல்குவாரியை நடத்துறதுங்கிறது கொஞ்சம் நல்லதில்லை. ஏன்னா அது கனிம வளங்களால் சம்பாதிக்கிறது, அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது, தனியாருக்கு வருமானம் கிடைக்கிறது, அரசாங்க அதிகாரிகளுக்கு இன்கம் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறாக அவர்களுடைய உயிருக்கு அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கில்லுக்குளாப்பட்டி, கொப்பம்பட்டி இன்னும் பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டு இருக்குது. அதனால தடுக்கிற வகையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கல்குவாரி உரிமையாளர்களை நம்ம வந்து ரொம்ப அவங்கள கண்டித்து நம்ம செய்தி போடணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க என்னென்னா பொதுமக்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூலு வீடுகள் இருக்கிற இடத்துல அது மாதிரி பண்ணக்கூடாது. வீடுகள் வந்து பிளவு ஏற்படுது, அந்த பிளவு வீடு வந்து கொஞ்ச நாளில் வந்து அதிர்வில் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு அச்சப்படுறாங்க பல்வேறு பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில். மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் அவர்களை வந்து ஏமாற்றுகிறார்கள் கனிம வளத்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர்கள், முக்கியமாக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் வந்து ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருமயத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு அந்த பகுதியில் டோக்ரா இடம் டெண்டர் விடுறதில் முறையான ஆவணங்களை கொடுக்காம அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி தனியார்கள் வருமானம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அந்த வட்டாட்சியருக்கு மாசான 10 லட்சம் ரூபா போகுது அப்படிங்கிறாங்க. அதனையெல்லாம் உண்மையை அறிந்து உள்ள நம்ம வந்து தகவல் அறிவு உரிமைச்சரத்தில் மனு போட்டிருக்கோம், எந்த விதமான தகவலும் வழங்கவில்லை. இந்த ராஜகுலத்தூர் பகுதி மக்கள் எந்த வகையிலையும் அவங்க வந்து அச்சுறுத்தப்படாத நிலமையில் அவர்களுடைய வீடுகளுக்கோ கோவில்களுக்கோ பள்ளிகளுக்கோ எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில் அந்த கல்குவாரியை நடத்தணும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில்
ஜான் சவேரியர் என்பவரை கூப்பிட்டு அங்கே உள்ள பொதுமக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அவர்களுடைய சம்மதத்தோடு நடந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு குறுக்கால் வந்து ஒரு வயல் இருக்குங்க ஆரஸ்பதி, அந்த அது வந்து அதை காரணம் காட்டி இவங்க அவங்க வந்து உரிமை வாங்க பார்க்குறாங்க. அந்த ஆரஸ்பதி மரம் வந்து அங்கே போகிற கல்லை வந்து தடுத்துட முடியுமா, அந்த பூமி அதிர்வை வந்து அந்த ஆரஸ்பதி மரங்கள் தடுத்துருமானா, அதற்கான வாய்ப்புகள் மிகக்குறைவு. அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களும் வருவாய் கோட்டாட்சியர் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களும் நேர்மையாக செயல்படுகிறார்கள், நேர்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிற அதிகாரிகள் ஏமாற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அது வந்து அங்கே வந்து இதை போராட்ட களத்துக்கு எடுத்து கொண்டு போகிறவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்து கோயிலாக இருந்தால் கூட நிராகரிச்சிருவாங்க. கிறிஸ்தவ கோயில் 5 கோடி ரூபா மதிப்பில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதில் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அது வந்து வருமானம் தரக்கூடியது, அரசுக்கு வருமானம் தரக்கூடியதுன்னு அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட ஐயா அவங்களுடைய வீடுகளுக்கு பாதிப்பாக நாங்கள் வேறு இடத்துல வீடு கட்டித்தரோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சமரசமாக பேச முடியுமா, அதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. ஆனால் ஜான் சவேரியர் என்ற ஒரு சமூக ஆர்வலர் நம்மள்கிட்ட சொல்கிற கருத்து என்னன்னா, ஐயா அங்கே வந்து பாறை உடைக்கக்கூடாது, எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் பெரிய அளவுக்கு இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிந்து கோவில் பாதிப்படையும், பள்ளி வந்து பள்ளிக்கூடம் இருக்குது அது பாதிப்படையும், வீடுகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து செவிர்கள் வந்து பிளவுபடக்கூடிய நிலைமை வரும், பூமி அதிர்வு ஏற்படும். ரெண்டாவது வந்து நாங்கள் விவசாயம் பண்ணணும், விவசாயம் உலகுக்கே உணவு தரக்கூடிய விவசாயம் பண்ணணும், அந்த விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் வேறு என்ன தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஜான் சவேரியார் நம்மள்கிட்ட வச்சுருக்காரு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களும் உண்மையாக நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். பிற அதிகாரிகள் அப்படி நேர்மையாக நடவடிக்கை எடுப்பார்கள். அல்லது ஜான் சவேரியர் மற்றும் சமூக ஆர்வலர் பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அழைச்சி உங்களுக்கு இந்தந்த வகையில் பாதிப்பு இல்லாத வகையில் அங்கே நடத்தும்னு சொல்லி அவங்க ஒப்புதலோடு நடக்குமா, என்ன நடக்க போகிறது, அடுத்தடுத்த போராட்டத்தை வந்து ஜான் சவேரியர் எப்படி கையாளப் போகிறார், கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு போராட்டம் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் சமூக குற்றங்கள் போன்றவற்றை சுட்டி காட்டி எந்த வகையிலையும் தமிழ்நாடு முழுவதாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று பெரிய அளவுக்கு எதுவும் நடத்தாத சூழ்நிலையில் கம்யூனிஸ்டை வச்சு நடத்துங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. அப்படி ஒருவேளை அந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்று அவர்களுக்கு வந்து நீதி கிடைச்சிச்சின்னா மகிழ்ச்சி தான், அப்படி இல்லைனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு விட்டுறாமல் ஜான் சவேரியர் வந்து அடுத்தடுத்த போராட்ட காலத்திற்கு எடுத்துச் செல்வார் என்று நம்பப்படுகிறது. இந்த பேட்டியை பார்த்த பிறகு ஜான் சவேரியர் வந்து நம்மள்கிட்ட அவர் தான் தகவல் சொன்னார். அவர் வந்து நேரடியாக நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது அதையும் செய்தியாக வெளியிட நம்ம தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.